இப்போ வந்து ஜாதக பலன் கூறுவது எப்படி, ஜாதகத்தை வச்சு பலன் எப்படி இருக்குது, ஜாதகத்தை எப்படி ஆராயிறது அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. உதாரண ஜாதகம் ஏதாச்சும் வேணுமாங்க இல்லை நீங்கள் சொல்லிதான் போகிறீங்க? ஆமாங்க, சொல்லிதான் வளர்க்குங்க. ஓகே, எல்லாம் ரெடியாக இருங்க. எப்படி ஜாதகத்தை பார்க்கணும் ஆய்வு செய்யணுன்றத உங்களோட ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கிட்டே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு ஜாதகம் இதை பார்த்துங்க. இப்போ ஜாதகம் வந்துடுச்சு, இப்போ என்ன திசாவை பற்றி அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். குரு திசை சரிங்களா, சந்திர புத்தி, சந்திரபதி. இப்போ இது இப்படி இருக்க இந்த ஜாதகத்துக்கு எப்படி பலன் சொல்லலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இவங்களுடைய சந்திரன் எங்கே இருக்கார், ராசி எங்கே இருக்கு, சிம்மத்தில். முதல் பாயிண்ட்டு அந்த சிம்மத்தில் சந்திரன் இருக்கிறதுனால சிம்ம ராசி அப்படின்னு சொல்லிடுறோம். அந்த சிம்ம ராசியின் குணம் என்ன? அப்போ சிம்ம ராசிக்காரங்க உதாரணத்துக்கு பூர நட்சத்திரம்னு வச்சுக்கோங்க, ஒரு காரியவாதியாக இருப்பாங்க, விவரமாக இருப்பாங்க, சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய நபராக இருப்பாங்க. இவங்க வீட்டு பக்கத்தில் விநாயகர் கோயில் இருக்கும். இவங்க அதிகமாக முருகனை விரும்பி கும்பிடுவாங்க. அடிமட்ட ஆட்களை ஒரு லெவலுக்கு மேலே வச்சுக்க மாட்டாங்க. இவங்கள்ட்ட எப்பயுமே ரகசியம் இருக்கும். ஒருத்தர் யார்கிட்டையும் வந்து நெருங்கி பழக மாட்டாங்க. அப்படி பழகினா அவங்களால இவங்களுக்கு ஏதாவது காரியம் ஆக வேண்டியதாக இருக்கும். கொஞ்சம் காரியவாதி, காரியத்துக்காக பயன்படுத்திட்டு அதை சாப்பாடு ஊறுகாய் போல் தொட்டுக்குவாங்க, லைட்டாக தேவைப்பட்டால் மட்டும் தொட்டுக்குவாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவங்க பெரும்பாலும் காரண வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்காங்க. அறிவு சார்ந்த விஷயங்களை ஏற்றுக்கிறாங்க, எதையுமே வந்து நிரூபித்தா ஏற்றுக்கிறாங்க, இல்லாட்டி இல்லை அப்படின்னு. இப்போ இந்த சிம்ம ராசிக்கு இதெல்லாம் சொல்கிறீங்க. இது இன்னுமே பெரும்பாலும் மேல்மடி வீடாக இருந்தால் ரொம்ப நன்மையை தருது. காரணி வீடு இவங்க வீட்டுக்கு எதிர் வீடு கொஞ்சம் எப்பயுமே வளர்ச்சி இல்லாமல் இருக்குது. பெரும்பாலும் வந்து காலி இடமாக எதிர் வீடு இருக்குது. அப்படி வளர்ந்தால் இவங்களுக்கு வந்து அது டவுன் ஆயிடுது. பெரும்பாலும் இவங்க வீட்டு பக்கத்தில் கிணறு இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் இதெல்லாம் சொல்லுங்கள். ஒரு பெண் தேவதையை வச்சு அதிகமாக வழிபடுறாங்க, பெண் தேவதைகளையும் முருகனையும் வழிபடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். குலதெய்வ தோஷம் இவங்களுக்கு கம்பல்சரி இருக்குது, குலதெய்வ வழிபாடு விட்டு போயிருக்கு. இதெல்லாம் இப்போ சிம்ம ராசிக்கு சொல்லிட்டீங்க. இது ஒன்று. அதுக்கடுத்து மிதன லக்னம். இவங்க லக்னம், இப்போ லக்னம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா லக்னம் வந்து மிதனமாக இருக்கிறதுனால இவங்க வீட்டுக்கு பறவைகள் வந்து போகும். இவங்க வீடு பக்கத்தில் லைப்ரரி, டியூஷன் சென்டர், பள்ளிக்கூடம், அந்த மாதிரியான விஷயங்கள், மக்கள் கூடக்கூடிய அதாவது சந்தை, பூ மார்க்கெட்டு, அந்த மாதிரி சொல்கிற மாதிரி காய்கறி மட்டும் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆணையில் வந்து போகும், பூனை கொட்டி போடும். இதெல்லாம் மிதன ராசிக்கு மிதன லக்னத்துக்கு உண்டான அந்த மிதனத்துக்கு உண்டான குணம். இதை நீங்கள் சொல்லலாம். சொல்லிவிட்டு இவங்க வந்து எப்பயுமே ஒரு முடிவு எப்பயுமே எடுக்க மாட்டாங்க. பார்க்கலாம் பண்ணலான்னே சொல்லுவாங்க. எந்த இடத்துலையும் பிடி கொடுத்து பேச மாட்டாங்க அப்படிங்கிறத நீங்கள் இதில் சொல்லணும். இதுக்கடுத்து அடுத்த ஸ்டேட்டை எடுத்து லக்னாதிபதி யார்? இந்த லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் எட்டில் இருக்கார், எட்டாம் பாவத்தில் இருக்கார். அப்போ எட்டாம் பாவம்னா என்ன? திடீர் அதிர்ஷ்டம். இந்த ஜாதகர் பெரும்பாலும் அதிர்ஷ்டத்தை நம்புகிறவர். உழைப்பு கம்மி, வருமானம் ஜாஸ்தியாக வேணும். உழைப்பு கம்மியாக இருக்கணும், வருமானம் ஜாஸ்தியாக இருக்கணும். அந்த மாதிரி அதிர்ஷ்டத்தை நம்புகிறவராக இருக்கார். ஒன்று. ரெண்டாவது லாட்ரி, புதையல், கேம்லிங், அந்த மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டி, சட்டவிரோதமான அல்லது இல்லீகலாக திடீர் லாபம் வரக்கூடிய ஒரு தொழிலை எடுத்து செய்யணும், அதில் ஏதாவது மறைமுகமாக பணம் சம்பாதிக்கணும், என்ன அதிகமாக இருக்குது ஷேர் மார்க்கெட்டு, நம்ம ஷேர் மார்க்கெட்டில் லீகல் அப்படின்னு சொன்னால் கூட அதில் ஏதாவது பெருசாக பணத்தை போட்டு நம்ம சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகமாக இந்த மாதிரி இருக்குது. இந்த மிதலில் இருக்கிறதுக்கு ஆன்மீகம் எண்ணம் இருக்கும். அப்போ ஆன்மீகத்தில் ஒரு பெரிய மடம் ஆரம்பிக்கலாமா, ஒரு ஏதாவது ஒரு பெரிய யோகா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு பெரிய வித்தை, உதாரணத்துக்கு சரவித்தை கற்றுக்கலாமா,
அந்த மாதிரி வாசி கற்றுக்கலாமா, வாசி கற்றுட்டு நான் அதை பிஸ்னஸாக பண்ணலாமா, அந்த மாதிரி எதை செஞ்சாலும் அதை பிஸ்னஸாக. இவங்களுக்கு முழுக்க முழுக்க பிஸ்னஸ் மைண்டு, ஒரு விஷயத்தை வச்சு பணம் சம்பாதிக்கக்கூடிய எண்ணம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, இதுக்கடுத்து லக்னத்தை எட்டுக்கு போயிட்டு வரேன். அதுக்கடுத்து இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஜாதகர் எவ்வளவு கீழே போனாலும் ஜெயிச்சிருவார். காரணம் என்ன, இவங்களுக்கு காரியத்திறன்னு சொல்லக்கூடிய சனி சந்திரன் புனர்பு தோஷம் இருக்குது அப்படியே பார்த்தோம். இருந்தாலும் இவருடைய லக்னத்தை குருப்பாக்குது, லக்னத்தை குருப்பாக்குது. லக்னத்துக்கு 9லேருந்து 10ஆம் வகை திசை நடத்துகிறாரு. இந்த 9 திசை நடத்தினா என்ன ஆகுனா, பெரும்பாலும் தொழிலுக்காக 9ங்கிற பூர்வீகத்தில், 9ஆம் பாவனா பூர்வீகம்னு சொல்கிறோம்ல, அந்த ஊரில் கடன் வாங்கியிருப்பாங்க, வாங்கி தொழில் செய்வாங்க, அது மூலயமா நல்ல லாபம் வரும் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, லக்னத்துக்கு 2ஆம் வகையான சந்திரனையும் இந்த குரு பார்க்குது. 9ஆம் வகை பார்க்குறதுனால பூர்வீகத்தில் இவங்க பணம் வாங்கிட்டு வந்து தொழில் செஞ்சால் இவங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது 2-3. இதுக்கடுத்து என்ன பண்ணோம், கிரக சேர்க்கை. இப்போ சனி சந்திரன் சேர்ந்துருக்கு, இது காரியத்தடையை சொல்லும். இவங்க அடுத்தவங்களை வந்து என்ன தப்பு பண்ணுறாங்கன்னு கண்டுபிடிப்பாங்க. இவங்க வந்து சிபிசிஐடி மாதிரி அடுத்தவங்களுடைய குற்றத்தை கண்டுபிடிக்கிறதுல, ஒரு எழுத்து ஒரு போர்டில் மாற்றியிருந்தால் கூட, ஒரு பேர் ஃபோன் நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் பண்ணியிருந்தால் கூட, எதாக இருந்தாலும் டக்குனு உங்களுக்கு தெரிஞ்சிடும். என்ன இது தப்பாக பதிவு பண்ணியிருக்கேன், தப்பாக பண்ணியிருக்கேன், ஒரு டாக்குமெண்ட்ல தப்பாக சைன் பண்ணியிருக்கேன், அந்த மாதிரி அடுத்தவர்களுடைய குற்றத்தை கண்டுபிடிக்கிறதுல இந்த சனி சந்திரன் கில்லாடி அப்படின்னு அதை சொல்லணும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இந்த சூரியன் புதன் நல்ல கிரக சேர்க்கை, அது நல்லாயிருக்கும். இந்த 7 உள்ள சுக்கரன் வந்து சின்ன வயசாக இருந்தால் திருமணத்துடைய தோஷத்தையும், அதுக்கடுத்து பெரிய வயசாகும் போது லக்ஸரி வாழ்க்கையை, நல்லா வசதியான வாழ்க்கையை விரும்புவாங்க. எந்த ஒரு பொருள் வாங்கினாலும், ஆடை ஆபரணம் எதுவாக இருந்தாலும் லக்ஸரியாக விரும்புவாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கிற லக்ன கேந்திரத்தில் ராககேது சம்மந்தப்படும் போது இந்த ஜாதகரை பெரிய லெவலுக்கு, இவருடைய திறமைக்கு இவருடைய இன்வெஸ்ட் நிறையா இருக்கும், ஆனால் அளவாக கம்மியாக தான் செய்வார். இவர் எளிய பிரபலமாக விடாது. அதுக்கு இது கடுமையான சர்வதோஷம், அதை சொன்னீங்கன்னா ஆமான்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து இந்த குருமங்கல யோகம், எந்த கோயிலுக்கு போனாலும் மணி வாங்கி வச்சா யோகங்கிறது மட்டும் இல்லாமல், இந்த குருமங்கல யோகம் குருவும் செவையும் சேர்ந்து இருக்கிறது ஒரு பெரிய சிறப்பு. இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அம்மன் வழிபாடு கம்பல்சரி செய்வாங்க. அப்படி செய்யும் போது இவங்களை ரொம்ப நல்லாயிருக்கும். மணி அடித்து பூஜை போனால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுங்கள், இவங்க கண்டிப்பாக அதை செய்வாங்க. அதுக்கடுத்து குரு சனி யோகமும் சனி சந்திரன் சேர்க்கையும் அல்லது செவ்வாய் சனி சேர்க்கையும், இப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் சனி சேர்க்கை திருமண வாழ்க்கையில் பாதிப்பு கொடுக்குது. பாதிப்புனால் பெரிய அன்யூன்யம் இருக்காது, கணவன் மனைவிகளையே அன்யூன்யம் இல்லாமல் இருக்கும். அதுக்கடுத்து இந்த குரு சனி பார்வை என்ன சொல்கிறாங்கன்னா, சனியை குரு பார்த்தா செய்கிற ஒரு தொழிலுக்குண்டான உழைப்பு கம்மி, ஊதியம் ஜாஸ்தி, அதனால் வருமானம் நிறையா வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பல வழியில் இவருக்கு வருமானம் வரும். அதே இடத்துல இந்த லக்னத்துக்கு 7ஆம் அதிபதியாகவும் இந்த குரு வரதுனால கண்டிப்பாக அது பாதகத்தை செஞ்சாலும் ஒரு பக்கம் விரைவு செலவானாலும் மனைவி மூலயமா இவருக்கு லாபம் தான், மனைவி மூலயமா இவருக்கு வருமானம் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லலாம். இதை சொல்லிவிட்டு இப்போ கோச்சாரக கிரகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ கோச்சாரக கிரகம் அப்படிங்கும்போது, இப்போ உதாரணத்துக்கு ராகு இப்போ இங்கே ராகு இது மேலே இருக்குது, சப்போஸ் அப்படி இல்லாமல் ராகு கும்பத்தில் இருக்குன்னு வச்சுக்கலாம். சரிங்களா, ராகு கும்பத்தில் கேது சிம்மத்தில் கோச்சாரத்தில் இப்போ வந்துடுச்சு, இப்போ அடுத்த வருஷம் நடக்கும்போது நான் நீங்கள் சொல்கிறேன். இப்படி இருக்கிற அமைப்பு இருந்ததுன்னா, இந்த ராகுங்கும் போது இவர் என்ன பண்ணுவார்னா, சூது ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒன்றில் பெருசாக போய் பணத்தை போட்டு பூரா இழந்துடுவார், லாஸ் பண்ணிடுவார். அதனால் மன இறக்கம் அதிகமாகி நிறையா கவலைப்படுவார், நிறையா கவலைப்பட்டு இருக்கக்கூடிய இடத்த ஒன்று ஒரு இடத்த விற்று பண்ணுவார், அல்லது ஒரு இடத்த மாற்றுவார். இது சொத்து சேர்க்கை நல்லா இருக்குமா, 4 கேது 10 ராகு இருந்தால் சொத்து சேர்க்கை உண்டாகாதுன்னு சொல்லியிருந்தீங்களே, உண்டாகும். ஜாதகர் பேரில் இல்லாமல் அவங்க மனைவி பேர்லேயும் அந்த மாதிரி சொத்து வச்சுருப்பார், சேஃப்டியை ரொம்ப விரும்புவார், அவ்வளோ சேஃப்டியாக வச்சுருப்பார் அப்படின்னு அர்த்தம். இதை ஜாதகத்திலிருந்து சொல்லணும். இதுக்கடுத்து அவங்க பிறந்த தீதி நாம யோகம். சரிங்களா, நாம யோகம் கரணம், கரணநாதன் சொல்கிறோம்லையா, அவங்களெல்லாம் வச்சு சொல்லணும். சொல்லிவிட்டு இந்த லக்ன டிகிரி என்ன, லக்ன டிகிரி 5 அல்லது 10 அல்லது 15 அல்லது 20 அல்லது 25 அல்லது 30 5க்கு முன்னாடி 1 இப்படி பார்க்கலாம். இப்படி பார்க்கும்போது இந்த 10 டிகிரிக்குள்ளே லக்ன டிகிரி இருந்தால் ஜாதகர் கொஞ்சம் கஷ்டப்பட்டு அதுக்குள்ளே முன்னுக்கு வருவார். இந்த 10 டிகிரி இந்த 20 டிகிரிக்குள்ளே இருந்தால் மத்தியம வயதில் முன்னுக்கு வருவார். சரிங்களா,
இது 25 ரீல் 30 ரீல் இருந்தால் இளம் வயதுலேயே உங்களுக்கு வரும். இது இளம் வயது, இது மத்தும் வயது, இது முதுமை. எப்போ முன்னுக்கு வருவார் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் பார்க்கணும். அப்போ இவ்வளோ விஷயத்தை பார்த்து தான் ஒரு ஜாதகர் முன்னுக்கு வருவாரா இல்லையா அப்படின்னு முடிவு பண்ணுறோம். இது ஒன்று. இதுக்கடுத்து இந்த ஜாதகத்தில் நம்ம நிறைய விஷயத்தை பார்க்கும்போது லக்னாதிபதிக்கு வேறு ஏதாவது கிரக தொடர்பு இருக்கா அப்படின்போது சூரியன் மட்டும் தான் தொடர்பு இருக்குது. அப்போ சூரியன் 3வது வீதியில் இருக்கனால ஏதேனும் ஒரு மறைமுக ரகசிய தொழில் இவற்றை செய்துகிட்டே இருக்கும். அப்போ இவர் 2 தொழில் செய்யக்கூடிய நபர் அப்படின்னு அர்த்தம். அப்போ 2 செய்வார் அப்படின்னு சொல்லணும். இதே இடத்துல மகர ராசி சீட்டுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த சிம்ம ராசியும் இருந்து மகரத்தில் புதன் சூரியன் சம்மந்தப்படுறதுனால மிதன லக்னம் லக்னாதிபதியாக இருக்கிறனால இவர் சீட்டு கம்பெனி தொழில் செய்யலாம் செய்வார்னு சொல்லணும். இந்த செவ்வாசனி இருக்கிறதுனால செவ்வாசனி செயற்கை பார்வைங்கிறது இன்ஜினியரிங் துறை. அப்போ இவர் என்ன துறையை எடுத்திருப்பார் அப்படின்னா இன்ஜினியரிங் துறையை எடுத்திருப்பார். அதுக்கடுத்து ஃபைனான்ஸு திரு அதிர்ஷ்டன்னு சொல்லி படித்த படிப்புக்கு வேலை செய்ய மாட்டார், வேறு வேலை தான் செய்வாருங்கிறத இந்த இடத்துல நீங்கள் எப்படி இருக்கணும் ஜாதகம் ரொம்ப இது. இந்த ராகு குரு மேலே போகும்போது சொன்னேன், அதுக்கடுத்து செவ்வாய் இருக்குது, செவ்வாய் மேலேயும் பயணிப்பார். அப்போ இந்த செவ்வாய் மேலே பயணிக்கும் போது பழைய வீடை புதுப்பிச்சுட்டு இடம் வாங்கிறது விற்கிறது அந்த மாதிரியான விஷயத்தை செய்வார். பழைய வாகனம் வித்துட்டு புது வாகனம் வாங்கிறது, பழைய வீடை வித்துட்டு புது வீடு வாங்கிறது. இந்த காலகட்டத்தில் அவருக்கு ஒரு விபத்து உண்டாகும். அப்போ விபத்து உண்டாகும்னு சொல்லணும். இப்போ வேற ஒரு உதாரண ஜாதகம் போட்டு இதை இன்னும் விரிவாக எப்படி பார்க்கறதுன்னு சொல்லணும். முடியலையா? இப்போ ஒரு ஜாதகத்தில் பலன் நம்ம சொல்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பாவகரகமான சனி ராகு கேது என்ன பண்ணுறாங்க, செவ்வாய் சனி ராகு கேது எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத ரொம்ப மெயினாக எடுத்துக்கணும். நீங்கள் என்ன திசா பற்றி வேணாலும் நடக்கட்டும், குரு திசை நடக்கட்டும், உங்களுக்கு சுக்கர திசை நடக்கட்டும், புதன் திசை நடக்கட்டும், லக்னாதி திசை நடக்கட்டும், அந்த இடத்துல நீங்கள் இப்போ எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான விஷயம். ஒரு ராகு திசைன்னு வச்சுக்கணும். இப்போ வந்து சிம்ம லக்னம், இப்போ ராகு மகரத்தில் இருக்காரு, இவருக்கு ராகு திசை நடக்குது, ராகு திசை நடக்குது. இவர் என்ன பண்ணுறாரு, பிச்சைக்காரனாக இருந்து கோடியில் புலங்க வைக்குது. ஒரு பிச்சைக்காரனா கோடிஷன் ஆகிறதுக்கு இந்த 6ல உள்ள ராகு திசை சரிங்களா. இப்போ ராகு திசை பொதுவாக கெடுதல் கெடுதல் அப்படின்னு நம்ம நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கோம். இந்த இடத்துல ராகு திசை எப்போ கெடுதல்னா இந்த ராகு திசை நடத்திட்டு இருக்கும்போது, இந்த ராகு திசை நடத்திட்டு இருக்கும்போது கோச்சார ராகு லக்னத்து மேலேயோ அல்லது இந்த லக்னத்துக்கு 1, 5, 9 இந்த 1, 5, 9 சொல்லக்கூடிய ட்ரை ஆங்கலில் இதில் கோச்சார ராகு வரும்போது உங்களுக்கு பாதிப்பை தவிர்த்து மற்றபடி இந்த ராகு திசை நல்ல அதிர்ஷ்டம். டிக்கு 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 வீடு வண்டி வாகனம் தொழில் எல்லாமே முன்னேற்றம் ஆகிட்டே இருக்கும். அப்போ ஒரு லக்னத்துக்கு ஒரு திசை நடக்கும்போது எப்போ கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த லக்னம் லக்னாதிபதி மேலே ராகு பயணிக்கும் போது மட்டும் கேர்ஃபுல்லாக இருந்தால் அந்த ராகு திசை ஒன்றும் பண்ணாது சரிங்களா. அப்போ மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கணும், மற்ற டயத்தில் நீங்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம். அப்போ ராகு திசை ஆரம்பத்தில் கொடுக்கும் பின்னாடி கெடுக்கும் அப்படின்னா அதை கெடுக்கும்போது என்னடா கோச்சார கிரகங்களை நம்ம கவனிக்க மறந்துடுவோம். இங்கே போட்டிருக்க முடியாது இந்த கோச்சார வெளியில் உள்ள இந்த கோச்சார கிரகத்தை நம்ம கவனிக்க மறந்துடுவோம்.
அப்படி மறக்கிறதுனால தான் நம்ம இந்த ராகவீசியில் பாதிப்புக்கு உள்ளாகிறோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், இந்த ராகதிசை பாதிப்பு தராது. பெரும்பாலும் ராகதிசை பேய் பிடிக்கிறது, ராகதிசையில் இடமாற்றம் கண்டிப்பாக உண்டாகும், பேய் பிடிக்கிறது உண்டாகும், ஸ்கின் அலர்ஜி உண்டாகும், வீசிங் உண்டாகும், காயம் படும், ரத்தம் சிந்தும், சிந்தினா ரத்த காயம் உரையும் சிந்தாது, அந்த அளவுக்கு விபத்து அந்த மாதிரியான விஷயங்களை இந்த ராகதிசை கொடுக்குது, இடமாற்றத்தை கொடுக்குது. இதில் வந்து பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா மனநோயை கொடுக்குது இந்த ராகதிசையில், இனிமேல் கவனமாக இருக்கிறது மனநோயை கொடுக்குது. இதெல்லாம் எப்போ சார் கொடுக்குதுன்னா அந்த லக்னம் லக்னாதிபதி மேலே ராகு கோச்சார ராகு பயணிக்கும் போது ராகு திசையோ ராகு புத்தியோ நடந்தால் தான் நடக்கிறத பார்த்து, வெறும் தனித்த ராகு திசை ராகு புத்தி உங்களுக்கு பாதிப்பை தராதில்ல. இதில் இப்போ நம்ம ஆறில் போட்டிருக்கோம். அப்போ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 3, 6, 11 இருந்து ராகு திசை நடந்தால் அந்த ராகு திசையோ ராகு புத்தியோ உங்களுக்கு பெரிய வெற்றியை தரேன்னு சொன்னேன். அப்போ இங்கே 6 தான் இருக்குது, இது வெற்றியை தருது. இப்போ இந்த இடத்துல வந்து ஏன் சார் பாதிப்பு தருதுன்னா, அப்போ நான் சொன்ன மாதிரி அந்த ரூலில் பாருங்கள், கரெக்டாக பாதிப்பை கொடுத்துருக்கோம். அப்போ இந்த ராகு திசைக்கு என்ன வழிபாடு ஆனால் ராகின் அதிபதி துர்க்கை காளி. இப்போ துர்க்கை காளியம்மனுக்கு போயிட்டு 4 தீபம் நல்லெண்ணெய் தீபம் 18 வாரம் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை நாளில் ராகு காலத்தில் நீங்கள் போட்டு வந்தீங்கன்னா போதும், இதனுடைய பாதிப்புகள் நீங்கும் சரிங்களா, இந்த திசையோட பாதிப்பு நீங்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு திசையோட பாதிப்பு உங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா புண்ணிய நதிகளை போய் நீராடுங்க, புண்ணிய நதிகளில் நீராடுங்க, அந்த திசையில் உள்ள பாதிப்புகள் நீங்கும். இது ராகு திசைக்கு இப்போ நம்ம சொல்கிறோம். இதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சூரிய திசைக்கு ஃபஸ்ட்டே சொன்னோம் தந்தைக்கு கண்டம் அப்படின்னு சொல்லி, அதே இடத்துல ஒரு புகழ் பதவியை கொடுக்குது. சந்திர திசையில் வந்து இடமாற்றத்தை கொடுக்குது, மன சஞ்சலத்தை கொடுக்குது. அப்போ நீர்நிலைகளில் அதிக நீராடுறது, பால் தயிர் அபிஷேகம் கொடுக்கறதுக்கு தெய்வத்துக்கு அம்மன் அம்மனுக்கு அல்லது மற்றவங்களுக்கு தானம் கொடுக்கறது ரொம்ப நல்லது. அதுக்கடுத்து செவ்வாதிசை. இந்த செவ்வாதிசையில் வந்து பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா வீடை பழுது பார்க்கறது, வீடை பழுது பார்க்கறது அல்லது விவசாய நிலம் அவங்களுக்கு இருந்ததுன்னா அந்த விவசாய நிலத்தில் ஏதேனும் ஒரு விதை விதைக்கிறது, இதெல்லாம் செவ்வாதிசையில் நன்மையை தரும். அதே இடத்துல செவ்வாதிசையில் ஒரு பழைய வாகனம் வாங்கிறது உங்களுக்கு நன்மையை தரும். இந்த செவ்வாதிசையில் பாதிப்புனா எலும்பு சம்மந்தமான பாதிப்பை தான் கொடுக்குமே தவிர்த்து வேறு பெரிய பாதிப்பு எதுவும் உங்களுக்கு கொடுக்காது, நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலாம். அதுக்கடுத்து புதன் திசை. இந்த புதன் திசையில் கம்பல்சரி புது வாகனம் அல்லது இடம் வாங்கக்கூடிய அமைப்பை தரும். புதன் திசையில் புதுசாக தொழிலுக்காக மிஷினரி அல்லது வாகனம் அல்லது இடம் வாங்கிறதுக்கு வாய்ப்பு தரும். புதிய நிறையா பேர் தொழில் தொடங்குறதில்ல, புதுசாக தொழில் தொடங்கும்போது புதனோட திசையோ புத்தியோ அந்தரத்தில் தான் தொழில் தொடங்குறாங்க. ஏன்னா புது நேம் ஒன்று உருவாக்குறது, உங்களுக்கு ஒரு நேம் மார்க்கை ஒரு ட்ரேட் மார்க்கை உருவாக்குறது புதன் சம்மந்தப்படாமல் அதை அந்த எழுத்த வார்த்தையை உருவாக்க முடியாது. அதெல்லாம் ஒரு தொழில் செய்யக்கூடிய ஒரு யோகம் வந்து என்ன தான் நம்ம சனி நல்லா இருந்தாலும் புதன் நல்லா இல்லாமல் இல்லை. இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ராகு மாதிரி ஒரு புதன் மாதிரி 10 ராகு அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 10 ராகுக்கு இந்த ஒரு புதன் சமம் ஈக்குவல் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த புதன் திசையில் யாருக்காவது மனநல பாதிக்கப்பட்டு வந்துச்சுன்னா ரெடியாக ரொம்ப லேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த புதன் திசையில் பெரும்பாலும் பெருமாள் வழிபாடு எல்லாமே நம்ம பண்ணுவோம். இதை கூட நீங்கள் ஆஞ்சநேய வழிபாடும் சப்த கன்னிமார்கள் வழிபாடும் பண்ணால் நல்லது. இந்த இடத்துல திருநங்கைகள் புதன் வந்து அழிக்கிறகம்ங்கிறனால அழிகளுக்கு திருநங்கைகளுக்கு உணவு கொடுக்கறது உடை கொடுக்கறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் மனித முகம் இல்லாத தெய்வங்களுக்கு அதிகமாக வணங்குறது ரொம்ப நல்லது. நரசிம்மர், ஆஞ்சநேயர், ஐகிரகர் இந்த மாதிரி பிரத்தியங்கரா அந்த மாதிரி சரபரேஸ்வரர் இப்படி வந்து நீங்கள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுக்கடுத்து குருதிசை. இந்த குருதிசை எல்லா பேருமே நம்ம யோகம் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு சில லக்னத்துக்கு இப்போ மிதன் லக்னத்துக்கு குருதிசை யோகத்தை தரதில்லை சரிங்களா. அப்போ ஏன் தரதில்லை, கன்னி லக்னத்துக்கு பெருசாக யோகம் தரதில்லை. இந்த குருதிசைநாதன் என்ன தான் அவர் வலுவாக இருந்துட்டாலும் ஆட்சி உச்சம் பெற்று இருந்துட்டாலும் அந்த திசைநாதன் மேலே அல்லது லக்னம் மேலே பாவகரங்கள் ட்ராவல் பண்ணும்போது அந்த திசாபதி வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக தீமையை தருது அப்படின்னு நினச்சிங்க. இது உள்ள ஒரு சூட்சமம். அதுக்கடுத்து நாம யோகம்னு ஒன்று இருக்குது, கிரக சேர்க்கையால் வரக்கூடிய யோகா இருக்குது. நம்ம கிரக சேர்க்கையில் இன்றைக்கி எடுக்கவே இல்லை, அது எடுக்கலாம்னு தான் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் சொன்னோம். கிரக சேர்க்கை 72 கிரக சேர்க்கை பார்க்கணும். ஒவ்வொரு கிரக சேர்க்கைக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்குது. இப்போ சுக்கரன் செவ்வாய் சேர்ந்தால் அவன் வீடு கட்டாமல் சாகவே மாட்டான். அவ்வளோ யாரோ போட்டிருந்தாங்க சுக்கரன் செவ்வாய் கிரக சேர்க்கை பலன் சொல்லுங்கண்டு அவன் வீடு கட்டாமல் சாக மாட்டாங்க. குருமங்கல யோகம் குரு செவ்வாய் இருந்தனா குழந்தை பார்க்காமல் சாக மாட்டாங்க. அப்போ இந்த மாதிரி செவ்வாசனி சேர்க்கை, இப்படி ஒவ்வொரு கிரக சேர்க்கைக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்குது. அப்போ இதை எல்லாத்தையும் நம்ம சொல்லணும் அப்படின்னா 72 கிரக சேர்க்கைக்கு நேரம் பத்தாது அப்படிங்கிறனால நம்ம ஸ்டார்ட்டாக சொல்லலாம். அப்போ குருதிசை என்னெல்லாம் செய்யும் அப்படின்னா ஜாதகருக்கு பொருளாதாரத்தை அடுத்து அடுத்து வந்து சேர்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும் இந்த குருதிசை.
வாய்ப்பு கொடுக்கும். குரு தசையோ குரு புத்தியோ வாய்ப்பு கொடுக்கும். அந்த குரு தசை உங்களுக்கு பாதகாதியாக இருந்தாலும் கூட ஜீவசமாதி வழிபாடு தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த குரு தசை உங்களுக்கு யோகத்தை கொடுத்து விட்டு தான் செல்லும். அதனால் குரு தசையை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். நீங்கள் என்ன லக்னமாக இருந்தாலும் சரி, ஆனால் 12 லக்னத்துக்கு கூட நேரம் இல்லை, இல்லாட்டி நான் போட்டு சொல்லிடுவேன். அதனால் நான் பொதுவாக சொல்லிடுறேன். அதுக்கடுத்து சுக்கரதிசை. இந்த சுக்கரதிசை பெரும்பாலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சுக்கரதிசையில் இப்போ ஒரு கடக லக்னத்து காலையிலேருந்து போட்டிருப்போம், ஒரு 10 ஜாதகம் பக்கம். இந்த இடத்துல வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, கடக லக்னத்துக்கு 4-11 உடைய யோகாதிபதினு சொல்லுவாங்க. அப்போ 11 உடைய பாதக இந்த கடக லக்னத்துக்கு சுக்கரன் வந்து உச்சமாக இருந்தும் நிறைய பேர் வீடு வாங்காமல் இருக்காங்க. நீங்கள் என்ன நல்ல ஜாதகம் பாருங்கள், கடலில் கடந்துக்காரங்க சுக்கர திசை பற்றி அவங்களுக்கு வந்திருக்கும், ஆனால் வீடு வாங்கியிருக்க மாட்டாங்க. காரணம், நாளில் பாவகிரகம் ஏதேனும் ஒன்று இருக்கும், அல்லது 4வது தேதியான சுக்கரன் கூட பாவகிரகம் இருக்கும். அந்த சுக்கர புத்தி சுக்கர திசை வந்த காலகட்டத்தில் பாருங்கள், இவங்களுக்கு வந்து உள்ள லக்னத்தில் கேது, லக்னாதிபதி மேலே கேது 4வது தேதி மேலே கேது இருப்பாங்க. அந்த சுகபோகத்தை முழுசாக இவங்க அனுபவிச்சிருக்கவே மாட்டாங்க. அப்போ அந்த சுகபோகத்தை இவங்க அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த திசைக்கு வந்து பாவகரகம் சம்மந்தப்படாமல் இருக்கணும். அப்படி சம்மந்தப்படுதுன்னா உடனே இம்மிடியேட்டாக ஒரு அஸ்ட்ராலஜரை பார்த்து அதுக்குள்ளான பரிகார முறைகளும் தான பொருட்களும் நிறையா இருக்குது, அதை கொடுக்கும்போது அந்த பரிகாரம் நிவர்த்தி ஆகுது. சுக்கர திசையில் பெரும்பாலும் கிட்னி ஸ்டோன் வருது, யூரின் இன்ஃபெக்ஷன் வருது, அந்த மர்ம உறுப்பு பகுதியில் உள்ள இடுப்பு பகுதியில் உள்ள ஏதேனும் ஒரு தொந்தரவு கொடுக்குது. ஒரு சிலருக்கு கண் பார்வை, தூர பார்வை, கிட்ட பார்வை கம்ப்ளைண்ட் வருது. அதுக்கடுத்து யோகம் அப்படிங்கிறதுல வாகன யோகத்தையும் ஆடை ஆபரண யோகத்தையும் கொடுக்குது. கம்பல்சரி சுக்கர புத்தியில் புது ஆடைகள் வாங்குவாங்க. கண்டிப்பாக எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அவங்க வாங்குவாங்க, புது வாகனம் வாங்குவாங்க, இது கண்டிப்பாக நடக்குது. இந்த இடத்துல சரராசியில் சுக்கரன் இருந்தால் வாகனமாகவும், ஸ்திரராசியில் சுக்கரன் இருந்தால் சொத்தாகவும், அசையா சொத்தாகவும், இடம் வீடு அந்த மாதிரி ஆகும். உபய ராசியில் இருக்கும்போது ஆபரணங்களாகவும் இந்த மாதிரி வாங்குகிறாங்க, நல்லா சொல்கிறாங்க. இதுக்கடுத்து சனி திசை. இப்போ சனி திசை எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா சனி திசைனால் ஐயோ அவ்வளோதான் சனி திசை முடிஞ்சது அப்படின்னு நிறைய பேர் பயப்படுறீங்க. சனி திசைக்கு வந்து நீங்கள் யாரும் பயப்பட வேண்டியதில்லை. சனி திசை பயணம் பண்ணும்போது, சரிங்களா, பயணம் பண்ணும்போது அந்த சனியின் பார்வையில் கோச்சார சனி இருந்துச்சுன்னா அந்த 2.5 ஆண்டு காலம் உங்களுக்கு சனி திசை பாதிப்பை தரவே தராது. அந்த காலகட்டத்தில் நல்லா சொத்து சேமிச்சுக்கோங்க, காசு கூட சேமிச்சுக்கோங்க. வச்சுட்டு மற்ற டயத்தில் வந்து சேஃபாக அதை பாதுகாக்கிறதுக்கான வழியை அதை பார்த்துட்டு சாப்பாடுக்களாக சம்பாதிச்சா போதுங்கிற மாதிரி அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த சனி திசையில் உங்களுக்கு பாதிப்பு தரணும், அது வந்து அந்த பாதிப்புடைய தாக்கம் குறையணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள், நல்லெண்ண கோயில்களுக்கு அதிகமாக தானம் கொடுத்துட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு வருஷம் ஒரு முறை, மாதம் ஒரு முறை போயிட்டு வாங்க. குலதெய்வ கோயிலுக்கு தீபம் போட்டே வாங்க, கண்டிப்பாக அந்த சனியின் பாதிப்பு நீங்கும். இந்த சனி திசை ஒவ்வொரு லக்னத்துக்குங்கிற இடத்துல இந்த சனி திசைக்கு மட்டும் ரெண்டு ஒரு உதாரணம் சொல்லணும். உதாரணத்துக்கு இந்த சனி திசை வந்து பார்த்திங்கன்னா சிம்ம லக்னத்துக்கு பெரும்பாலும் யோகத்தை கொடுக்குது, கடக லக்னத்துக்கு பாதிப்பு கொடுக்குது, சரிங்களா. சிம்ம லக்னத்துக்கு யோகத்தையும் கடக லக்னத்துக்கு பாதிப்பு தருது, ஏன்னா அஷ்டமாதியாக வர்றதுனால. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேச லக்னத்துக்கு இந்த சனி பகை அப்படிங்கிறனால மேச லக்னத்துக்கு சனி திசை பெரும்பாலும் பாதிப்பு தருது. அதே காலகட்டத்தில் அந்த சனியவோ அல்லது லக்னத்தையோ கோச்சார சனி பார்க்குற காலத்தில் நீங்கள் அந்த சனி திசை சனி புத்தி உங்களுக்கு உருவாகுதுன்னு சொன்னால், அப்போ தான் ஆரம்பிக்குதுன்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த திசையில் ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ ராகுக்கு சொல்லிட்டோம். அதுக்கடுத்து கேது. இந்த கேது திசையில் பெரும்பாலும் உடம்புல ஒரு தையல் அல்லது கவலை, தீரா கவலை அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்குது. அவங்க தவம் யோகம் இந்த மாதிரி வாழ்வளமுடன் மனவளக்கலை பண்ணுற அந்த மாதிரி வேறு ஏதாவது வரலார் அந்த மாதிரியான ஒரு தவ வலிமை ஒரு விஷயத்தை இவங்க ஏற்படுத்திக்கிட்டு அவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. இல்லாடி கேது திசை கடனை பெரும்பாலும் கொடுத்துருது. அது என்ன கடன்னா, நம்மளுடைய முன்னோர்கள் செய்த அந்த கடனை என்ன பண்ணுறதா, அவங்களுடைய அடுத்தவங்களுக்கு உண்டான உதவிகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, உதவிகள் அல்லது அவங்க நம்மளுக்கு செஞ்சதை திருப்பி செய்ய முடியலங்கிற ஒரு வருத்தம் செஞ்சோன்னா அவங்க இப்போ பணமாக கொடுத்துருக்க மாட்டாங்க, ஏதாவது உடல் உழைப்பு அந்த மாதிரி செஞ்சுருக்கலாம், ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கலாம், ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்கலாம், அது வந்து நம்ம வளர்ந்துருக்கலாம், அதனால அவங்களுக்கு ஒரு நல்லது செய்ய முடியலங்கிற ஒரு வருத்தத்தை கொடுக்கும். இந்த கேது திசையில் பெரும்பாலும் கடனுடைய பிரச்சனையும் டைவர்ஸு அல்லது சட்டச்சிக்கல், ஏதாவது சொத்து சம்மந்தம் ஏதாவது ஒரு சம்மந்தமான சட்டச்சிக்கல்களை கேஸையும் அது இந்த கேது திசை கொடுக்குது, தீரா கடனாக கொடுக்குது அப்படின்ல எந்த வித மாற்றமும் இல்லை. கேது திசையில் கேர்ஃபுல்லாக இருங்க. கேது திசையெல்லாம் யாரும் சொத்து அந்த ஆடை ஆபரணம் இல்லாமல் முடிஞ்ச வரை ஆண்களாக இருந்தால் காவி ஏதாவது கையில் கயிர் கட்டிக்கலாம், காவி சம்மந்தப்பட்ட இதை வச்சுக்கலாம், கொஞ்சம் தாடி வளர்த்துக்கலாம். கேது திசையில் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஆடம்பரத்தை குறைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது. இப்போ 9 கிரகத்துக்குண்டான திசையுமே ஏற்கனவே சூரியன் சந்திரனுக்கு சொல்லிட்டேன், சரிங்களா. உறவுகளை வந்து பார்த்திங்கன்னா சூரிய திசை தந்தையை வந்து கண்டம் அல்லது தந்தைக்கு ஏதாவது ஆபத்து, அதுக்கடுத்து உங்கள் உடம்புல வந்து முதுகெலும்பு கம்ப்ளைண்ட்டு,
முடி உதர்வு கண் சம்மந்தப்பட்ட தொந்தரவு கொடுக்கும். சந்திர திசை வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து சளி தொந்தரவையும் உடலில் ஏதாவது ஒன்று அமுக்கிற மாதிரி அந்த மாதிரி வேணால் இருக்கலாம், உடல் பெயின் இருக்கலாம். உங்களுக்கு செவ்வாய் திசையில் எலும்பு சம்மந்தமான தொந்தரவையும் ரத்த சம்மந்தமான தொந்தரவையும் கொடுக்கும். அதையடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புதன் திசையில் ஸ்கின் அலர்ஜியை உங்களுக்கு பெரும்பாலும் கொடுக்குது. அதுக்கடுத்து இடமாற்றத்தை பெரும்பாலும் கொடுக்குது. அதுக்கடுத்து விரல்களில் ஏதாவது தொந்தரவு கொடுக்குது. குருதிசையில் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொருளாதார செயற்கை அந்த மாதிரியான விஷயத்தை நல்லா தான் கொடுக்குது. நோயாக வந்ததுன்னா குருதிசையில் அதுவும் வீசிங் மாதிரி தான் வருது. அதுக்கடுத்து சுக்கரதிசை அப்படின்னு சொல்லும்போது சுகர் கிட்னி ஸ்டோன் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். உறவுகள் வந்து அத்தேரி உறவுகள் சுக்கரதிசை நடந்ததுன்னா ஒன்று சேர்ந்துடுறாங்க, நல்லா ரொம்ப ஒன்றா டீப்பாக இருந்தால் அங்கே பிரிஞ்சிடறாங்க, பிரிஞ்சு இருந்தவங்களாக தான் ஒன்று சேர்ந்துடுறாங்க அப்படின்ருக்கு. சனி திசையில் பெரும்பாலும் சித்தப்பா பெரியப்பா பங்காளி சம்மந்தப்பட்ட அல்லது குலதெய்வம் சம்மந்தப்பட்ட கோயில் பூசாரி இந்த மாதிரியான நபர்களுக்கு ஒரு பெரிய கண்டத்தை கொடுக்குது. ராகு திசை கேதிசை பெரும்பாலும் உறவுகளுக்கு கண்டத்தை கொடுக்குறதில்ல, தாத்தா பாட்டிக்கு தான் கண்டத்தை கொடுக்குது. அதுக்கடுத்து உங்களுக்கு ஸ்கின் அலர்ஜியும் மன அழுத்தத்தையும் அதிகமாக கொடுக்குது அப்படின்னு சொல்லி இந்த திசா புத்தியை இதோட முடிச்சுக்கலாம். இது தொடர்ந்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைவ் சீன் காலையில் இன்னும் நிறையா சொன்னோம். அப்போ நிறையா சொன்னபோது வந்து பார்த்திங்கன்னா இப்போ அடுத்தது வந்து வேற ஒரு டிஸ்கஷன் இருக்குது, வேறு என்ன டாபிக் ஏற்படுத்துது? வேறு விஷயம்